பொது தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து பண்ணுவீங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 1 மந்த்தை நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சிலபஸை பார்க்காமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 6th to 12th படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன சிலபஸ்னே தெரியாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஜாக்ரஃபியாக இருக்கட்டும், நீங்கள் மட்டும் 6th to 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலி ஜாக்ரஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட், அன்வான்ட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ சிலபஸ் படி நீங்கள் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஜாக்ரஃபியில் அந்த 6th 10th வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 லெசன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அதால் சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டு எந்த பார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸுன்றதை நீங்கள் வந்து க்ளியராக வந்து பார்க்கணும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ஒரு 170 கொஸ்டின்ஸ் மேலே எப்படி போடுறதுன்றதுக்காக எப்படி எப்படி படிக்கணுன்றது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிக்கிற பழக்கத்துக்கு ஆல்ரெடி முடித்தவங்களாக இருந்தால் கூட அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுற எல்லோரும் 90% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஓன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நோட்ஸை மட்டும் வந்து இப்போதைக்கு வந்து படிங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 மினிட், அதாவது ஒரு 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல்ஸ், நீங்கள் வந்து தேவையில்லாத சோசியல் மீடியாவில் வர்றது இல்லை ஏதோ ஒன்று ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் போகாதீங்க. ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் எடுப்பாங்க, பட் அவங்க இவங்க வந்து சமச்சீர் புக்கிலேருந்து எடுத்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க அந்த நோட்ஸை மட்டும் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் புது புது மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மெட்டீரியல்லாம் எடுக்காதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 175+ எப்படி போடுறதுன்றதுக்கான பிளானிங் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி வந்து கண்டிப்பாக படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 1 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், இது வந்து ஒரு 1 மந்த்து லாஸ்ட் 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஈஸியாக வந்து என்னால் க்ளியர் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. இல்லை சார் எனக்கு இன்னுமே வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 15 டேஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுத வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 டேஸுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பி குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தனி வீடியோஸ் கூட அதுக்கு எப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழில் பாட் ஆ, அதாவது வந்து பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் அந்த 21 டாப்பிக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த 10 டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தோம் தமிழில். அதுக்கப்புறம் பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டாபிக் இருக்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 நாளில் தமிழ் மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஆப்டிடியூட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 1 ஹவர் 1 ஹவர் படிங்க. கண்டினியூஸாக வந்து எக்ஸாம் போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 1 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாலே நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி பிளானுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் கன்வீனன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ சொன்னது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ஸோ டக்குன்னு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை வந்து ஒரு 1, அதாவது டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த 170 கொஸ்டின்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். 150 to 160 நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே எல்லாருமே எடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு 1 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 150 to 160 எடுப்பாங்க. நீங்கள் 165 to 175 வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக ஸ்டடி பிளான் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி பிளான் போடுங்க. இன்றைக்கி நான் இந்த டாபிக்ஸை நான் கவர் பண்ணிடுவேன். இப்போ ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் நாள் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஒரு டேக்கு ஒரு டாபிக் சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா
இல்லைனா பக்கத்துலேயே டேட்டு கூட போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு வந்து நிறைய ஆன்லைனில் இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து க்வெஸ்சன் பேப்பர்ஸ், மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.